வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. ஆசிரியர் கல்கி எழுதிய பொய்மான் கரடு. அத்தியாயம் 4. சினிமா கன்னிகை. அன்று சாயங்காலம் செங்கோட கவுண்டன் சின்னம்மநாயக்கன்பட்டிக்கு போனான். கொல்லனிடம் செப்பனிட கொடுத்திருந்த மண்வேட்டியை வாங்கிக் கொண்டு, ஹரிக்கன் லாந்தரில் மண்ணெண்ணெய் வாங்கி போட்டுக்கொண்டு, இன்னும் சில சில்லறை சாமான்களும் வாங்கி வருவதற்காக போனான். ஹரிக்கன் லாந்தரை சில்லறை சாமான் கடையில் வைத்துவிட்டு கொல்லன் உலைக்குப் போய் செப்பனிட்ட மண் வெட்டியை வாங்கிக் கொண்டு திரும்பி வந்தான். அன்றைக்கெல்லாம் அவன் மனமாகிய வண்டு செம்பவளவல்லியின் முகமண்டலத்தை சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது. ஒரு சமயம் கண்ணீர் ததும்பி சோகமாயிருந்த அந்த பெண்ணின் முகமும், மற்றொரு சமயம் மலர்ந்த முகத்துடன் குதூகலம் ததும்பிக் கொண்டிருந்த அவள் முகமும் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருந்தன. ஊரார் பேச்சை பொருட்படுத்தாதவன் போல் அவளிடம் செங்கோடன் வீம்பாக பேசியிருந்த போதிலும், அவன் மனநிலையில் சிறிது மாறுதல் ஏற்பட்டுத்தான் இருந்தது. செம்பவளத்துக்கும் தனக்கும் திருமணத்தை கூடிய சீக்கிரத்தில் முடித்துவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்டான். இதே ஞாபகமாக சின்னமநாயக்கன்பட்டி வந்தவனுடைய கவனத்தை அந்த ஊர் சாவடி சுவர்களிலும் சாலை மரங்களிலும் ஒட்டியிருந்த சினிமா விளம்பரங்கள் ஓரளவு கவர்ந்தன. அந்த வர்ண விளம்பரங்களில் ஒரு பெண் பிள்ளையின் முகம் முக்கியமாக காட்சியளித்தது. அந்த முகம் அழகாயும் வசீகரமாயும் இருந்தது என்பதை சொல்லத்தான் வேண்டும். அப்படி வசீகரமாவதற்காக அந்த சினிமா கன்னிகை முகத்தில் எத்தனை பூச்சு பூசிக்கொண்டிருக்கிறாள்! கன்னிமைகளையும் புருவங்களையும் என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறாள்! உதடுகளில் எவ்வளவு வர்ணக் குழம்பை தடவிக் கொண்டிருக்கிறாள் என்பதையெல்லாம் செங்கோடனுக்கு எப்படி தெரியும்? செம்பவளம் பார்த்ததாக சொன்னாளே, அந்த சினிமாவில் வரும் மோகனாங்கி என்னும் பெண் இவள்தானோ? மோகனாங்கி என்ற பெயர் இவளுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. நான் கூட இந்த சினிமாவை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டியதுதான். ரெண்டே காலனா காசு போனால் போகட்டும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த கூடார சினிமா இந்த ஊரில் நடக்குமோ என்னவோ, விசாரித்து தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. இப்படி நினைத்து கொண்டே சில்லறை கடையை நோக்கி சாலையோடு போய்க் கொண்டிருந்த செங்கோடன் பொய்மான் கரடுக்கு சமீபமாக வந்தான். அங்கே இருந்த அரசமரத்தின் அடியில் ஒரு காட்சியை கண்டான். அந்த காட்சி அவனை அப்படியே திகைத்து ஸ்தம்பித்து நிற்கும்படி செய்துவிட்டது. அரசமரத்தின் கீழ்கிளையொன்றில் உயிலாக சாய்ந்து கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். சுவர்களில் ஒட்டியிருந்த சினிமா விளம்பரங்களில் கண்ட கன்னிதான் அவள் என்று செங்கோடனுக்கு தோன்றியது. உண்மையில் அப்படியல்ல. ஆனால் அந்த சினிமா கன்னியைப் போலவே இந்த பெண்ணும் குறுக்கு வகிடு எடுத்து தலைவாரி பின்னி சடையை தொங்க விட்டுக்கொண்டும், மேல் தோள் வரையில் ஏறி சென்றிருந்த ரவிக்கை தரித்துக் கொண்டும், காதில் குண்டலங்கள் அணிந்து கொண்டும், நட்சத்திரப் பூ போட்ட மெல்லிய சல்லாசேலை அணிந்து கொண்டும், நெற்றியில் சுருட்டை மயிர் ஊசலாட, எங்கேயோ யாரையோ பார்த்து எதையோ நினைத்துக் கொண்டிருந்தவள் போல் நின்றபடியால் அவளே சினிமா விளம்பரத்தில் உள்ள பெண் என்று செங்கோடனுக்கு தோன்றியது. பார்த்தது பார்த்தபடி பிரமித்து போய் சிறிது நேரம் நின்றான். அந்த பெண் தன்னை பார்த்து ஒரு பட்டிக்காட்டான் விழித்துக் கொண்டு நிற்பதை கவனித்தாள். என்னப்பா பார்க்கிறாய்? என்று அவள் கேட்டாள். செங்கோடனுடைய காதில் கிணு கிணுவென்று மணி ஒலித்தது. பூங்குயில்களின் கீதம் கேட்டது. எங்கிருந்தோ ஒரு முரட்டு தைரியம் அவனுக்கு ஏற்பட்டது. வேறு என்னத்தை பார்க்கிறது? உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். அந்த பெண்ணுக்கு பொங்கி வந்த கோபம் ஒரு கணத்தில் எப்படியோ மாறியது. அவள் முகம் மலர்ந்தது, பல்வரிசை தெரிந்தது. அதை பார்த்த செங்கோடனும் முகத்தை அஷ்டகோணலாக்கிக் கொண்டு புன்னகை புரிந்தான். என்னப்பா சிரிக்கிறாய்? என்று அவள் கேட்டாள். பின்னே அழசொல்கிறாயா? என்றான் செங்கோடன். பாவம், அழவேண்டாம். உன் பெண்சாரி தேடிக்கொண்டு வந்துவிடப் போகிறாள். எனக்கு கல்யாணம் இனிமேல்தான் ஆக வேண்டும். எத்தனையோ பேர் பெண் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் தான் இதுவரையில் சம்மதிக்கவில்லை என்று செங்கோடன் சொல்லிவிட்டு அர்த்த புஷ்டி நிறைந்த பார்வையை அந்த பெண் மீது செலுத்தினான். ஆனால் அந்த அர்த்தம் அப்பெண்ணின் மனத்தில் பட்டதாக அவள் காட்டிக்கொள்ளவில்லை. ரொம்ப சரி, நீ சம்மதம் கொடுத்து கல்யாணம் நிச்சயமாகிற போது எனக்கு கட்டாயம் கல்யாண கடுதாசி போடு என்றாள். கடுதாசி கட்டாயம் போடுகிறேன். ஆனால் பெயரும் விலாசமும் தெரிந்தால்தானே கடுதாசி போடலாம். உன் பெயர் என்ன என்று செங்கோடன் கேட்டான். பெரிய வம்புக்காரனாயிருக்கிறாயே. என் பெயர் குமாரி பங்கஜா. உன் பெயர் என்ன? குமாரி பங்கஜா என்று அவள் சொன்னது ராஜகுமாரி பங்கஜா என்று செங்கோடன் காதில் விழுந்தது. அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தேன். நினைத்தது சரியாய்ப் போயிற்று என்று மனத்தில் எண்ணிக்கொண்டான்.
உன் பெயர் என்ன, சொல்ல மாட்டாயா என்று மறுபடியும் குமாரி பங்கஜா கேட்டாள். சொல்லுவதற்கென்ன தடை, என் பெயர் ராஜா செங்கோடகவுண்டன் என்றான். குமாரி பங்கஜா குலுங்கி சிரித்தாள். வெறும் ராஜாவா மகாராஜாவா என்று கேட்டாள். என்னுடைய 10 ஏக்கரா காட்டிற்கு நான் தான் ராஜா, மகாராஜா, ஏக சக்கராதிபதி எல்லாம் என்றான் செங்கோடன் பெருமிதத்துடன். சரி, போய் உன்னுடைய ராஜ்யத்தை சரியாக பரிபாலனம் பண்ணு. இங்கே நடு ரோட்டில் நின்றால் என்ன பிரயோஜனம் என்றாள் குமாரி பங்கஜா. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் போய்விடுகிறேன் என்றான் செங்கோடன். அது என்ன கேள்வி? சுவரிலே மரத்திலேயெல்லாம் சினிமா படம் முட்டியிருக்கிறதே, அதிலே ஒரு அம்மா இருக்காங்களே, அது நீதானே என்று கேட்டான். சச்ச, அந்த மூவண்ணாதேவி நான் இல்லவே இல்லை. நான் சினிமாவிலே நடித்தால் அவளைக் காட்டிலும் 100 பங்கு நன்றாக நடிப்பேன் என்றாள் பங்கஜா. சச்ச, போயும் போயும் அந்த கேவலமான தொழிலுக்கு நீ போவானேன் என்றான் செங்கோடன். எதை கேவலமான தொழில் என்று சொல்லுகிறாய்? சினிமாவில் நடிக்கிறதைதான் சொல்கிறேன். சினிமாவில் நடித்தால் மானம் மரியாதை விட்டு. இதற்குத்தான் பட்டிக்காடு என்று சொல்கிறது என்றாள் பங்கஜா. இத்தனை நேரமும் அவளுடன் சரிக்கு சரியாக சாமர்த்தியமாக பேசிக்கொண்டு வந்த செங்கோடன் இப்போது தான் பிசகு செய்துவிட்டதாக உணர்ந்தான். சினிமா விஷயமாக செம்பா கூட தன்னை இழுத்து காட்டியது நினைவுக்கு வந்தது. ஆகையால் முதல் தர அரசியல்வாதியைப் போல் தன் கொள்கையை ஒரு நொடியில் மாற்றிக்கொண்டான். எனக்கு கூட சினிமா என்றால் ஆசைதான். இன்று ராத்திரி இந்த ஊர் கூடார சினிமாவுக்கு போகப் போகிறேன் என்றான். அப்படியா? இந்த முக்கியமான செய்தியை பேப்பருக்கு அனுப்பி போட சொல்ல வேண்டியதுதான் என்றாள் குமாரி பங்கஜா. பேப்பரிலே போட வேண்டியதில்லை, உனக்கு தெரிந்தாலே போதும் என்றான் செங்கோடன். எனக்கு ஏன் தெரிய வேணும்? என்னை அங்கே பார்க்கலாம் என்பதற்காக சொன்னேன். நீயும் இன்றைக்கு ராத்திரி சினிமாவுக்கு வருவாயல்லவா? நான் வராமல் சினிமா நடக்குமா? கட்டாயம் வருவேன். அப்படியானால் அங்கே உன்னை அவசியம் பார்க்கிறேன். டிக்கெட்டுக்கு பணம்? அதை பற்றி கவலைப்படாதே, டிக்கெட்டு நான் வாங்கிவிடுகிறேன். ரெண்டே காரணாவுக்கு பஞ்சம் வந்துவிடவில்லை. குமாரி பங்கஜா வந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியாதவளாய் வேறு பக்கம் பார்த்து வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள். இதற்குள் அங்கே ஊர் பிள்ளைகள் 7-8 பேர் கூடிவிட்டார்கள். அதை பார்த்த பங்கஜா இனி அங்கே நின்று அந்த பட்டிக்காட்டானோடு விளையாட்டு பேச்சு பேசக்கூடாதென்று மேடையிலிருந்து கீழிறங்கி நடக்கத் தொடங்கினாள். அவளோடு நாமும் போவோமா என்று செங்கோடன் 1 நிமிஷம் யோசித்தான். வீட்டுக்கு திரும்பிப் போய் சினிமாவுக்கு பணம் கொண்டு வர வேண்டிய அவசியத்தை உத்தேசித்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். குமாரி பங்கஜா 50 அடி தூரம் போன பிறகு, சினிமா கூடாரத்திலே அவசியம் சந்திக்கிறேன் என்று 1 மைல் தூரம் கேட்கும்படி இறைந்து கூவினான். பங்கஜா திரும்பி பார்த்து புன்னகை செய்தாள். அந்த புன்னகையில் செங்கோடனுடைய உள்ளம் சொக்கி தன்னை மறந்து லயித்தது. அந்த நிலையில் அவன் சில்லறை கடைக்கு சென்றான். என்னப்பா செங்கோடா, அந்த அம்மாவுடன் நெடுநேரம் பேசிக் கொண்டு நின்றாயே, என்ன பேசினாய் என்றான் கடை முதலாளி. என்னத்தை பேசுகிறது, வெறுமனே சேம சமாச்சாரம்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த அம்மாளை முன்னாலேயே உனக்கு தெரியுமா என்ன? நல்ல கேள்வி, ரொம்ப நாளாய் பழக்கமாயிற்றே. கடைக்கு சாமான் வாங்க வந்த இன்னொரு மனிதரிடம் கடை முதலாளி, கேட்டீர்களா முதலியார், நம்ம ஊர் பஞ்சாயத்து மேனேஜர் புதிதாக வந்திருக்கிறார் அல்ல, அவருடைய தங்கை ஒரு படித்த அம்மாள் வந்திருக்கிறாள்ல, அந்த அம்மாளுக்கும் நம்ம செங்கோடனுக்கும் வெகுநாளாய் சிநேகிதமாம் என்று சொன்னார். ஆமாம், வெகுநாளாக சிநேகிதம் என்று செங்கோடன் சொல்லிவிட்டு ஹரிக்கன் லாந்தரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். மேலே அவர்கள் இன்னும் ஏதாவது அந்த அம்மாளை பற்றி கேட்டால் தன்னுடைய குட்டு உடைந்துவிடும் என்று கொஞ்சம் அவனுக்கு பயம் இருந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.